இலங்கையிலே எல்லாமே அரச இயந்திரத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருக்கிறது. ஆகவே மக்களே, வெறும் சட்டத்தை மாத்திரம் நீங்கள் நம்பியிராது, ஜனநாயக வழியில் போராடுங்கள். உங்களுடைய உரிமைகளுக்காக நீங்கள் திரளாவிட்டால் எதையுமே இலங்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் தொல்லியல் திணைக்களமானது இலங்கையில் பௌத்த சிங்களத்தினுடைய ஆக்கிரமிப்பு திணைக்களமாக செயற்படுகிறதே தவிர அது சகல இனங்களுக்காகவோ மதங்களுக்காகவோ செயற்படவில்லை. ஆகவே சட்டத்தரணிகளாகிய நாங்கள் சட்டத்தின் அடிப்படையில் போராடுகின்றோம், போராடத்தான் வேண்டும். எங்களுக்கு மாற்றுத் தெரிவுகள் இல்லை. ஆனால் மக்களாகிய நீங்கள் ஜனநாயகத்தின் வழியில் அகிம்சைக்கு உட்பட்டு ஜனநாயகத்தினுடைய எல்லை வரை சென்று போராடுங்கள். மக்கள் புரட்சி வெடிக்கட்டும். அந்த புரட்சியே இந்த அப்பாவி எட்டு பேருக்கும் தமிழினத்திற்கும் நீதியை பெற்றுக் கொடுக்கும்.